இல்லை, ஐயா என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட பயிற்சியை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம நல்ல விஷயங்கள் நாலு பேர்த்துக்கு சொல்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வகுப்பு கிளாஸ் மாதிரி கிடையாது, நான் தெரிஞ்சுக்கிட்டு பல நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பிராணாயாமம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாசி யோகம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூச்சு பயிற்சி மாதிரி தான் அது வந்து நீங்கள் மூச்சை நல்லா உள் இழுத்து விடும்போது இந்த நுரையீரலை வந்து சுருங்கி நல்லா விரிஞ்சு சுருங்கும்போது உங்களுக்கு பிராணசக்தி நல்லா கிடைக்கும் உடம்புக்கு. அது ஒரு நல்ல பயிற்சி, உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் பண்ணிக்கோங்க. இதை பண்ணும்போது பாடி நல்லா ஒரு சில நேரம் ஹீட் அதிகமாகும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் டைமிங் குறைச்சி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பண்ணுறீங்க, 5 நிமிஷம் முடியும்னா 5 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லை முடியலாம், 2 நிமிஷம் கூட பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில். ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் 3/4 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம், 1 மணி நேரம் கூட பண்ணலாம். பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி ஆரம்பித்து பண்ணிக்கோங்க. அது வந்து முடிஞ்சளவுக்கு கீழே தரையில் உட்காந்துக்குங்க. தரையில் வந்து ஒரு மேட்டு அல்லது பாய் அந்த மாதிரி போட்டு உட்காந்துக்குங்க. சுகாசனம் சமணங்கள் போட்டு உட்காந்துக்கோங்க. இப்போ நான் கீழே உட்காந்து உங்களுக்கு எல்லாம் மறைக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே, எல்லாம் வேணால் உட்காந்துட்டிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. முத்திரையை வந்து சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. சின்முத்திரைங்கிறது இந்த மாதிரி, நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வச்சுக்கலாம். இப்படி வச்சுன்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம். அது ஆமாங்க சார், கொஞ்சம் அப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் விரலுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இந்த முத்திரையில் வச்சுக்கோங்க. ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்முத்திரைங்கிறது இப்படி தான் வரும். இப்படி கொஞ்சம் இப்படி வச்சா அவங்க அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம் ஆமாம், இதுதான் சின்முத்திரை. இப்படி வச்சுக்கோங்க, இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஓகே, தொடையில் வச்சுக்கோங்க. இது சமணம் போட்டு கீழே தான் உட்காந்து பண்ணணும், இல்லை மேட்டு இல்லாத பாய் போட்டு வெறும் தரையில் உட்கார வேணாம். இந்த மாதிரி உட்காந்துக்குங்க. முதுகுத்தண்டு நேராக வச்சு உட்காரணும். மெயினாக முதுகுத்தண்டு நேராக இருக்கணும், நிமிர்ந்துருக்கணும். கண்ணை மூட வேணாம், கண் பார்வையிலே முழிச்சிருங்க. சாதாரண மூச்சு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது சாதாரண மூச்சு. எப்போ நம்ம பேர் மூச்சு விடுறோம் இல்லைங்களா, அது சாதாரண மூச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்பு நிலைக்கும் தூக்கத்துக்கும் நடுவில் ஒரு மூச்சு நடக்கும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் தூங்குறவங்களை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த குழந்தைங்க தூங்குறது, மற்றபடி இந்த ஆழ்நிலை தூக்கம், தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூச்சு வரும், அந்த மூச்சு வந்து உள்ளே தான் போகும் உங்களுக்கு அதிகமாக. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த வாசி யோகம் அந்த நிலையில் தான் எல்லோரும் இருப்பாங்க. எல்லோரும் அப்படி தான் இருப்போம், நமக்கு அது தெரியாது. அதையே வந்து நம்ம செயற்கையாக பண்ணுறோம், இயற்கையாக நடக்கிறத செயற்கையாக பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான். அந்த இதில் மட்டும் வச்சுங்க, மற்றபடி உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திங்க. அது இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த முதிரையில் வச்சுக்கோங்க, நல்லா நிமிந்து முதுகுத்தண்டை நேராக வச்சு நிமிந்து உட்காந்துங்க. நான் அந்த சவுண்டு கேட்குறதுக்காக மைக் அங்கே வச்சுக்கிறேன் பாருங்கள். கண் பார்வை நேராக வச்சுக்கோங்க. கண் பார்வை மேலே அதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டிய விஷயமா நார்மலாக பார்த்துக்கோங்க. மூச்சு இங்கே ஆரம்பிக்கணும், இங்கே தொண்டையில் ஆரம்பித்து மேலே இந்த வழியாக போகணும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணு, மூக்கில் விடுற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே ஆரம்பித்து இங்கே போகிற மாதிரி இதை மட்டும் ஃபீல் பண்ணிங்க நீங்கள், ஓகேங்களா? இங்கே தொண்டையில் இந்த இதில் மூச்சு ஆரம்பித்து இழுத்து உள் வழியாக மேலே, இங்கே வந்தோடனே மூக்கு வராமல் மேலே போகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கவனிங்க, நான் கீழே உட்காந்து உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன், எனக்கு இது சரியாதான் இல்லை. ஓகே, இந்த நிலையில் உட்காந்துக்குங்க. முடிஞ்சளவுக்கு இந்த வடக்கை பார்த்து உட்காந்தா கொஞ்சம் வைப்ரேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. கண் பார்வை நேராக வச்சுக்கோங்க. எவ்வளவு ஸ்லோவாக மேலே இழுக்கிறீங்களோ அதே வேகத்தில் கீழே விடணும். இடையில் வந்து நீங்கள் நிப்பாட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அப்படியே இழுத்த உடனே அப்படியே
திருப்பி நீ விட ஆரம்பிச்சிடலாம். எந்த ஸ்பீடில் மேலே போகுதோ அதே ஸ்பீடில் வந்து கீழே அப்படியே இறக்கிடுங்க, அவ்வளோதான். சொல்லுங்கள். ம் ம் ஆமாம் ஆமாம். ஆ, மூக்கில் வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, மூக்கில் மூச்சு விடுற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நார்மலாக வந்து இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள். அது வந்து அது வயிறு வந்து சுருங்கி விரியும், அது வந்து அதை விட்டுருங்க. நீங்கள் இங்கேருந்து மேலே ஏற்றுறீங்க, திருப்பி இறக்குறீங்க. ஆமாம், அதெல்லாம் தேவையில்லை, அது தேவையில்லை. இங்கேருந்து இங்கே போயிட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள். அந்த சவுண்டு வரணும் உங்களுக்கு இல்லைங்களா. இந்த தொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மூச்சு விடும்போது இந்த சவுண்டு வராது. நார்மல் மூச்சு பாருங்கள். இப்போ இந்த மூச்சு விடும்போது மட்டும்தான் உங்களுக்கு சவுண்டு கேட்கும், இழுக்கும்போது உங்களுக்கு கேட்காது. நார்மல் மூச்சில் இந்த மூச்சில் பாருங்கள். கேட்டுச்சிங்களா, மேலே போகும்போது அந்த சவுண்டு கேட்கும். ரெண்டாவது வந்து இது இந்த சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணினா கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும், மூக்கிலெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சளி இருந்துன்னா அதை க்ளியர் பண்ணிட்டு கூட பண்ணுங்கள். சளி இருந்துன்னா தொண்டை, ஆமாம், வேறு ஏதோ இந்த பிராணாயாமம் வேறு அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சளியை வெளியேற்றி தான் பண்ணணும்பாங்க. உங்களுக்கு பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சளி இருந்துன்னா மூக்கு வழியாக அவங்களுக்கு ஒழுகும். சில நேரம் கண்ணில் அப்படியே கண் முழிச்சிட்டுங்களா, அந்த பாடி நல்லா ஹீட்டாகும், கண்ணில் இருந்து தண்ணி எல்லாம் கூட வரும். நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு அனீசியாக இருந்துச்சுன்னா நீ பாட்டிக்கோங்க. பாடி ரொம்ப ஹீட்டாகிற மாதிரி, கண் ரொம்ப வலிக்கிற மாதிரி இதை மாதிரி இருந்துச்சுன்னா நிப்பாட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நிப்பாட்டிங்க. சொல்லுங்கள் சார், எப்படிங்க சார்? ஆமாம் சார், உள்ளேருந்து போகிற மாதிரி சுவாசம், நார்மல் சுவாசம் மூக்கிலிருந்தால் வரும் சார். நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து உள்ளேருந்து மேலே போயிட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் மூக்கிலிருந்தால் லேசாக வரும் போகும், மற்ற நேரம் மாதிரி மூக்கில் ஃபுல்லாக வராது. உங்களுக்கு இந்த உள்கதின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க மூச்சவே அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி வெளியில் இருக்க. ஆனால் சுவாசம் லைட்டாக நடக்கும் வெளியில், நீ அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்க வேணாம். நீங்கள் அந்த மூச்சு நம்மளோட இது என்ன அப்படின்னா, நுரையீரல் நல்லா விரிஞ்சு மறுபடியும் சுருங்கணும். அப்படி பண்ணும்போது இந்த மூச்சுனால் வந்து பிராணசக்தி நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. காற்றுலேருந்து அந்த பிராணசக்தி நல்லா உள்ளிழுத்துக்கும், நல்லா எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் சார், நீங்கள் ஆமாம் நீங்கள் செய்யும்போது அது அப்படி வரும் அந்த சவுண்டு. சவுண்டு வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் பண்ணுங்கள், உள்ளேருந்து இங்கேருந்து இழுத்து மேலே இந்த பக்கம் கொண்டு போகும்போது நல்லாவே சவுண்டு வரும். ஆமாம் சார், நான் இங்கே காட்டுறேன், உங்களுக்கு தெரியாதுக்காக இந்த சைடில் காட்டுறேன். இங்கேருந்து நேராக அப்படியே இங்கே, ஆமாம், இதில் ஏற்றி திருப்பி அதே வேகத்தில் கீழே இறக்குறோம், அவ்வளோதான். இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. மற்றபடி இந்த வாசி யோகத்தெல்லாம் சித்துக்கள் அதெல்லாம் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லுவாங்க, அந்த நிலைக்கெல்லாம் நம்ம இது பண்ண வேணாம். இது உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா இருந்திருக்கு, அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படிங்க சார், வேறு என்ன கம்மியான்னு சொல்கிறீங்க? வெயிட் ஓகே, தொந்தி எல்லாம் குறையுமான்னு எனக்கு தெரியல. வெயிட் ஆனால் பாடி ஹீட் ஆகும்போது வெயிட் லாஸ் ஆகும். தொந்தி கம்மியாகிறதுக்கு வேறு எக்ஸசைஸ்லாம் இருக்குது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்லாம் வேறு நிறையா இருக்குது. இது வந்து தொந்தி டோட்டல் பாடி குறையும் உங்களுக்கு, அந்த ஹீட்டு இதாகிறதுனால உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக குறையும். சொல்லுங்கள் சார், ஐஸ் ஓப்பனில் தான் சார் இருக்கணும், கண் வந்து திறந்த மேனிக்கு தான் இருக்கணும். நீ கண்ணை மூடினீங்கன்னா தியானம் மாதிரி ஆயிரும், அது பாடி கூலிங் ஆகும். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம், அந்த இடத்துல ஃபீல் ஆகும் உங்களுக்கு, ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும். அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் ரொம்ப கண்ணில் தண்ணி வருது, ஆமாம், நீங்கள் ஒரு 5-5 நிமிஷம் கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, அந்த மாதிரி நேரத்தில் வந்து சும்மா மூச்சை மட்டும் இது பண்ணிக்கலாம். நீங்கள் மற்றபடி எதுவும் முத்திரை எதுவும் போடாமல் சும்மா சேரில் உட்காந்த மேனிக்கு அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். அது வெறுவயத்தில் பண்ணுறது நல்லது, சிறப்பு. காலையில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த டைமில் உணவுக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அந்த மூச்சு சரியான உங்களுக்கு இதாகாது, உங்களுக்கு ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும். இல்லைங்க சார், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குறைவாக பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் சார். சார்,
இல்லை நான் சைட்லேன்னு சொன்னது உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொன்னேன் இந்த விளையாட்டு. அதே தான் எங்கே இழுக்கிறீங்களோ அதே வழியாக தான் உள்ள வரணும். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இங்கிருந்து இப்படி காட்டினேன். நான் காமிக்கிறதுக்காக இப்படி காமிச்சேன். இப்படி போகணுன்ட்டு இப்படி தான் நேராக போகும். எப்படி போதோ அதே மாதிரி இறங்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதாவது ஹார்ட் பேஷண்ட் கூடாது, அல்லது வந்து சில பேர் கையில் முதலே ப்ரெஷர். ம், அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது மூச்சு பயிற்சி வந்து இல்லை அது என்ன சார், இல்லை அதாவது ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம், ரொம்ப மூச்சு வாங்குறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா வந்து கேன்சர் பேஷண்ட்டே செய்யலான்னு சொல்லிட்டார். ஏன்னா ஐயாவும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஐயா வந்து நான் இது ரெண்டு மூணு பேருக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு தெரியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்தோடனே செய்ய தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க அஞ்சு மூச்சு மூணு மூச்சு செய்யுங்க, கொஞ்சம் நேரம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு மூச்சு செய்யுங்க. முல்ல முல்ல உங்கள் உடம்புக்கு பொருத்துகிற மாதிரி பொருந்திக்கும். கொஞ்ச நாள் செய்ய செய்ய வந்து என்னென்ன செய்ய செய்ய பழகிரும்ல உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா, அப்புறம் வந்து பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் இந்த ஒரு அரை மணி நேரம் கொண்டு வரதுக்கு நம்ம இன்ஷியலாக இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம்னா மினிமம் வந்து ஒரு ஒரு மாதம் அளவில் தேவைப்படும். எப்போ ஒரு அரை மணி நேரம் கண்டினியூவாக நீங்கள் பண்ணுறதுக்கு, ஏன்னா புதுசாக நம்ம பழகிறோம் இல்லையா, அதனால் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அந்த ரீச்சை கொண்டு வந்துடலாம். கண்ணை மூடிட்டு பண்ணும்போது அது பாடிக்கு வந்து கூலிங்காக இருக்கும். கண்ணை மூடினீங்கன்னா மைண்டுக்கு போயிடும். கண்ணை திறந்தால் ஃபிசிக்கலோட மனசு நீங்கள் வேறு மாதிரி கவனிக்கிற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? கண்ணை மூணுனா மைண்டு, கண்ணை மூணாவே உங்களுக்கு எங்கே போவோம் அடுத்தது, மைண்டுக்கு தான் போவோம். கண்ணை திறந்துட்டால் மைண்டுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அவ்வளோதான் விஷயம். நல்லது நீங்கள் கண்ணை முழிச்சுட்டு தான் பண்ண முடியா? இல்லை அது மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு தூக்கம் வரும். அது அதாவது நாம் வந்து இந்த பிராணாயாமம் செஞ்சு முக்தி அடைகிறதுக்காக இதை நாம் பண்ணுறதில்லை, செய்யவே இல்லை. நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சிங்க, யாராவது இதில் கன்ஃபியூஸ் ஆகிறங்க. இந்த பிராணாயாமம் எதுக்குன்னா, பிராணசக்தியை உடம்புக்கு உள்ளே கொண்டு வந்து உடம்பில் தேங்கி இருக்கிற கழிவு நீக்கத்துக்காக மட்டும்தான் இந்த நுரையீரல் பயிற்சின்னு வச்சுக்கிங்க. நீங்கள் பிராணாயாமம் பிராணாயாமம் என்னமோ வச்சுக்கிங்க, நுரையீரலில் அதிகமான பிராணனை உள்ளிழுத்தல் கொண்டு வரும். அதனால் ரத்தம் வந்து ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள்லாம் நீங்கி ரத்தம் என்னாகுது, சுத்தமாகுது. சுத்தமாச்சுன்னா எல்லா ஆர்கனும் புதுப்பிச்சிடும், எல்லா சேஞ்சஸும் ஆட்டோமேட்டிக்காக ஹேப்பன் ஆகிடும். அதுக்கான ஒரு உடற்பயிற்சி தான் இதுவோ தவிர, இது முக்தியை கொடுக்கும் மனப்பயிற்சியாக நாம் சொல்லித்தரவே இங்கே இல்லை. புரியுதுங்களா? என்னங்க சார், நீங்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருந்தால் கூட பண்ணுங்கள் சார். இது பிராணசக்தியை நீங்கள் உள்ளே கொண்டு வரதான். அதனால் உங்கள் உடம்புக்கு வந்து ஒரே நாளில் செய்யாதீங்க, முதல்ல செஞ்சு உங்கள் உடம்பு அடாப்ட் ஆகிற வரலும் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மூணு மணி நேரம் செஞ்சால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த அவ்வளோ நேரம் செய்யலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? முதல்ல அடாப்ட் உடம்புக்கு ஆகிற வரலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நேரம் செஞ்சாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இல்லை சார், இப்போ உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க, ஹீட் ஆகுது, உடம்பு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, முதல்ல பத்து நிமிஷம் மட்டுமே ஒரு வாரத்துக்கு செஞ்சுக்கிட்டு வாங்க, அப்புறமேட்டு பாஞ்சு நிமிஷம் ஆக்குங்க. அதாவது ஏன்னா இப்போ உடம்புக்கு அது புதுசாக ஒரு பழக்கத்தை கொடுக்கும்போது உடனே அக்செப்ட் பண்ணாதில்ல, முள்ள முள்ள தான் அக்செப்ட் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் சொல்கிறோம், ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அரை மணி நேரம் செய்கிறதுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறமேட்டு உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மணி நேரம் செய்யலாம். ஆனால் என்னென்னா, சாப்பிட்டு மினிமம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் செய்யணும், அதுக்குள்ளே செய்யக்கூடாது. இவ்வளோதான், சாப்பாட்டுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இல்லை எந்த பயிற்சியும் நீங்கள் புதுசாக தொடங்கும் போது உடம்பு கண்டிப்பாக ஏற்றுக்காது, ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு. அது அப்படியே பழகிடும் உங்களுக்கு, போக போக பழகிடும்.